வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகத்திலேயே உயரமான முருகன் சிலையை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வர்றது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்திரகவுண்டம் பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த உலகத்திலேயே உயரமான முருகன் சிலை அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலத்துலேருந்து சென்னை போகிற ஹைவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம வரத்துக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். நம்ம சேலம் வழியில் வரோம் அப்படின்னா வாழப்பாடி வழியில் ஆத்தூர் போகிற மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை நம்ம திருச்சி அல்லது கரூர் வழியில் வரோம் அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே துறையூர் வழியில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நீங்கள் அந்த வழியில் ஈஸியாக அந்த இடத்துக்கு வந்துட முடியும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த முருகன் சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், வேன் பார்க்கிங்னு நிறைய இடங்கள் இருக்குது. இந்த பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டணங்களை வந்து வசூல் பண்ணுறது கிடையாது, டோக்கன் மட்டும்தான் தராங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகன் சிலையோட மெயின் கேட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் அந்த மெயின் கேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்த நேரம் திறந்துருக்கலை. அங்கே வந்து பக்தர்கள் வந்து எந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதாகை வச்சுருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளால் அங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்படியே நம்ம உள்ளுக்கு போனோம் அப்படின்னா நிறைய கடைகள்லாம் போட்டு ஒரு தேர் திருவிழா நடந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த வந்து பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சு. உள்ளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடநாளில் கூட நிறைய பக்தர்கள் வந்து 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 போயிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு கூட்டத்தாங்க நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரைத்தளம் அமைச்சிருக்காங்க. இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா சுமார் 146 அடி உயரம் கொண்ட உலகத்திலேயே உயரமான தமிழ் கடவுளான முருகன் சிலையை நம்மளால் அங்கே பார்க்க முடியுது. இப்போ நம்ம முத்துமலை முருகனோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முருகன் கோயில்களில் இருக்கக்கூடிய மண்களை இதனுடைய கட்டுமானங்களில் பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த முத்துமலை முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் உள்ளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வேல் இருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லிஃப்ட் வழியில் மேலே போய் அபிஷேகம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த லிஃப்ட்டில் போய் நம்ம அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 250 ரூபீஸ் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முருகனுடைய வயிற்று பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தியான மண்டபம் கூட அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த முத்துமலை முருகனுடைய மிக சிறந்த ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்னா இந்த முருகனுடைய காதணி கம்மலில் இருக்கக்கூடிய அந்த குண்டலம் அசையக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். நிறைய பேர் அதை கவனிச்சிருக்க மாட்டோம். நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா முத்துமலை முருகனுடைய காதணியில் இருக்கக்கூடிய அந்த குண்டலம் அசையிறத உங்களால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு நேச்சுரலாக அதை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் உலகத்திலேயே உயரமான முருகன் சிலையாக இருந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் சிலைக்கும் இந்த முத்துமலை முருகன் சிலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 140 அடி உயரம் கொண்டது. அதே மாதிரி நம்ம முத்துமலை முருகன் சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுமார் 146 அடி உயரம் கொண்டது. முத்துமலை முருகனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரீடத்தில் பின்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்கரத்தை பார்க்க முடியும். ஆனால் இதை நம்மளால் மலேசிய முருகனுடைய கிரீடத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலது கையில் வேலும் இடது கையை இடுப்பில் வச்ச மாதிரியும் இருப்பார். அதே மாதிரி முத்துமலை முருகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடது கையில் வேலும் வலது கை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சாயல்லையும் வச்சுருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மலேசியா முருகன் தங்க நிறத்தில் காட்சியளிப்பார். அதே மாதிரி முத்துமலை முருகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சவர்ண நிறத்தில் வந்து காட்சியளிப்பார்.
இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவச உடை அணிஞ்சிருப்பார். அதே மாதிரி மலேசிய முருகன் கவச உடை அணிஞ்சிருக்க மாட்டார். இதையும் தாண்டி வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முத்துமலை முருகன் சிலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விநாயகர் கோயிலும் ஒரு முருகன் கோயிலுமே இருக்குது. இந்த முத்துமலை முருகன் சிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு மேலே தான் நின்றுட்டுருக்கதை நம்மளால் பார்க்க முடியும். அந்த முருகன் கோவிலோட கருவறையை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வேல் வடிவத்தில் ஒரு கேட் மாதிரி ஒன்று அமைச்சிருப்பாங்க. இந்த முருகன் சிலையோட பின்புறத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது முருகனுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தியான மண்டபத்துக்கு போகக்கூடிய வழியை நம்மளால் எளிமையாக பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய கருவறைக்கு போகும்போது வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ அங்கே அனுமதி கிடையாது. இந்த முருகன் சிலைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலைப்பகுதியில் ஒரு முருகன் கோயிலுமே இருக்குது. இந்த முருகன் கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம், அதை உங்களுக்கும் காமிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் மேலே இன்னொரு கல் வச்சு நிறைய இடங்களில் நிறைய கற்களை அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இது எதற்காக அடுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். இந்த கற்கள்லாம் எதற்காக அடுக்கி வச்சுருக்காங்க, என்ன வகையான வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதை ஃபுல் டீட்டெயிலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும்போது நிறைய மக்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பழமையான கோயிலோட மேல் பகுதிக்கு நம்ம போய் பார்க்கும்போது இந்த முத்துமலை முருகன் சிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த மேலே இருக்கக்கூடிய முருகனை நம்ம வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய சில இடங்கள்லேருந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த முருகனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, மலேசிய முருகன் சிலைக்கும் இந்த முருகன் சிலைக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முருகன் சிலையை யார் செஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மலேசியா முருகனை செஞ்ச திருவாரூரை சார்ந்த திருவாரூர் திரு தியாகராஜ ஸ்தபதிகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருகன் சிலையும் செஞ்சிருக்காரு. அப்படியே இந்த முருகன் சிலையை யார் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முத்து நடராஜ சித்தர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முருகன் சிலையையும் ஒரு முருகன் கோவிலையும் கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு. அவருடைய காலத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மகனான திரு ஸ்ரீதர் அவர்கள் உலகத்திலேயே மிக உயரமான முருகன் சிலையை கட்டி முடிச்சிருக்கிறாரு. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெருமையான விஷயம்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த இடத்துல எந்த ஒரு நன்கொடையுமே பெறாமல் இந்த முருகன் சிலையை அவர் கட்டி முடிச்சிருக்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.